ஆக்ஷன் மேடம் என ஒரே டைலாக்கில் வேர்ல்ட் லெவல் ஃபேமஸான லாரன்ஸை இயக்குனர் லோகேஷின் எல்சியு பட பாணியில் லியோ பட வில்லன்களைப் போல் கோயம்பேட்டை சலித்து சல்லடை போட்டு தேடும் யூடியூபர்ஸ்களுக்கு இதுவரை ஏமாற்றமே மிஞ்சிய நிலையில் லாரன்ஸ் எனும் உருமாண்டியை கண்டுபிடிப்பவர்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்பது போல தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் அவர் பிடிபட்டார் என கிடைத்துள்ள செய்தி அவரது ரசிகர்களை திக்குமுக்காட வைத்துள்ளது. லாரன்ஸ் சிக்கியது உண்மையா என தொடர்ந்து பார்ப்போம் இந்த பதிவில். என்னடா பண்றீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொத்த கார்டு, எனக்கு மொத்த டீடைலும் வந்தாகணும். எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல வந்தாகணும். இருடா கும்பகோணத்துக்கு வண்டிய. ஆரஞ்சு இந்த ஒயின் ஷாப்பில் தான் ஃபுல்லாக பிச்சுட்டு இருக்கேன். நான் கேட்டுவிட்டா ஆனால் இவரை பார்த்துருக்கீங்க? பார்த்துட்டு பார்த்துருங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நீங்கண்ணே அண்ணா, இவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணே? பாஸ், யாருமே பார்த்தது இல்லைன்றாங்க பாஸ். இந்த ஒயின் ஷாப்பில் தான் டெய்லி குடிப்பேன்னு சொல்கிறேன், உள்ளே போய் பார்க்கலாம். சென்னையில் கேட்டா விருமாண்டிங்கிறாங்க, திண்டிவனத்தில் கேட்டா லாரன்ஸ், என்னதான் இவன் பேரு? இவர் தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் வந்து சார் கட்சினுப்பா, கட்டிங்க்கு காசு இல்லாமல் நின்றுப்பான், நான் தான் வாங்கி கொடுப்பேன். ஆ, இந்த என்ன பண்ணாவன்? இல்லை, இவரை வாஸ் வந்து தேடிட்டு இருக்காரு. வாசுக்கு ஒரு பிரச்சனை. வாஸ் இவர்கிட்ட என்ன நம்ம கேளுங்க வாஸ், ஒரு கட்டிங் கிடைக்குமா? போட்டுருவாங்களாம்மா. நம்ம வந்த வேலை நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் தான் கேட்டீங்க. இவனுடைய டீட்டெயில் வேறு ஏதாவது இருந்தால் கேட்டு வாங்க. பார்த்தது இல்லைங்கிறத பாக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? உனக்கு வேலை, அவனுக்கு வேலை தூச்சு. வாங்கிட்டு வாயா, வாங்கிட்டு வா. என்னுடைய கண்ட்ரோல் பாரு. நானும் ஒரு டான் தான், நான் சென்னையில போல. என்ன பண்ணுவீங்க இங்க பாருங்க. ஓ, என்ன அந்த மாதிரி பண்ற? போறங்க, இருங்க, போறங்க. அட போற, இருயா, தடிக்கிட்டு விழுந்துருச்சு. லாரன்ஸ்
எப்படியும் அவருக்கு எவ்வளோன்னு கேட்டு போயிடுவோமா? கல் புரியல. சிங்கிள் நம்ம இது ஆஃபீஸ் கட்டணுமே, பில்டிங் வாங்குறதுக்கா? இருக்கிற டென்ஷனால் கோவத்தை கலப்பாத, மரியாதையாப்பா. இங்க என்ன பண்றீங்க? வாட்ச்மேன் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏய் குடு, இவரை பாத்துறீங்களா? இது இது என்னன்னு சொல்லுங்க, டீடைல் சொல்லுங்க. அது என்னன்னா நம்ம பாத்துறீங்களா இல்லையா? மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க. நான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி போயிருப்பாங்க, வருவோம், பார்த்துருப்பேன், அவ்வளோதான் வசனம். மற்றது இங்கே வேலை வந்து செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தப்பு உடனே கேட்பாரு, உங்கள் வந்தாங்களப்பா பார்த்தா எப்படி என்ன தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுங்க? அப்போ இவர் இங்கே தான் வேலை செய்கிறாரு. வேறு இவர் பாஸ் இவர் மறைகிறாரு பாஸ். சச்சா சச்சா, இப்போ இதுக்கு முன்னாடி வேலை செய்கிறாருன்னு சொன்னீங்க, வேலை செஞ்சார். இதுதான் தவறு. நான் நீ சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நாங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்க. ஆமாம், இவர் இங்கே தான் வேலை செய்கிறார். இங்கே இங்கேயா? எங்களுக்கு தகவல் வந்துச்சே. இப்படியா? சரி, நீங்கள் நின்று பாருங்க. அப்படின்னு சந்தேகமாக இருந்தால் அவங்க நின்று பாருங்க, நான் அவ்வளோ தப்பு சொல்லலை. ஆ பாஸ், அந்த மாதிரி ஆள் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்மளையும் எல்லாத்தையும் மாட்டோம். அது அந்த மாதிரினா அவங்க ஓடக்கிட்ட கேட்டுருவாங்க. அந்த வாய்ச்சலில் வரும், இதில் இருக்கும். நம்ம யார் என்ன வேணும், அங்கே வந்தவங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் அங்கே இருக்கும். நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு மாட்டிங்களா? நம்ம தான் மாட்டோம். எப்படியா நீ எப்போ கேட்டேன்னு உங்களுக்கு பேசுவாங்க. என்ன நீ எப்படியா சொன்னான்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க. அப்படி அதில் தான் நான் நினைக்கிறேன் பாஸ். அப்போ நம்ம அந்த நோட்டை தெளிப்பா. புரியல. அந்த நோட்டில் சைன் போடுவாங்களா? ஆ, எல்லாமே இருக்கும். எந்த ஊர்லேருந்து வராங்களோ அத்தனையுமே அங்கே இருக்கும். வாங்க பாஸ், சாம்பிள். ஒரு நிமிஷம் என்ன பாஸ், பின்னாடி வா. சார் பண்ணிட்டேன். பேர் சுப்பிரமணியனா, அவரோட ஃப்ரெண்டு தானே, நான் அவரை பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்களா? கம் ஆன் ஃபாஸ்ட். ஏய், என்ன பேசிட்டு இருக்கான்? ஏய், என்ன தெரியுமா, என் கையில் என்ன இருக்கு தெரியுமா? யாருமா